இன்றைய சொற்பொழிவை நமக்கு தந்த சொல் செம்மை. பொதுவாக ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்போதோ, இல்லை ஒரு அழகான விஷயத்தை பார்க்கும்போதோ, ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போதோ, ஒரு நல்ல உணவை உண்ணும் போதோ நம்ம அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நல்லா இருக்கு அப்படி சொல்லுவோம். இந்த நல்லா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அதுக்கும் மேலே அதிகப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு முயற்சிக்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த செம்மை அப்படிங்கிற சொல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு தேடணும் அப்படின்னா, தமிழில் ஒரு அழகான சொல் இருக்கு, செம்மை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. செம்மை அப்படிங்கிறது ஒரு நிறத்தை குறிக்கிறதா இருக்கு. மேலும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க, எந்த வகையிலும் குறைவு இல்லாத ஒரு பொருள் தான் செம்மையான பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கூட தமிழ் மொழியும் கூட செம்மையான மொழி ஆதலால் செம்மொழி ஆயிற்று போல. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரேஸ் கிடையாது, ரியாலிட்டி பந்தயம் கிடையாது, அனுபவம். செம்மையா இல்லை, செம்மையா வாழணும்.